கிறிசூக்குள் அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே ஆசிரியர் தினத்தன்று உங்களை ஆசிரியர்களாகி உங்களையும் பேராசிரியர்களையும் மற்றும் ஆசிரியர் படித்து முடித்து வேலைக்கு காத்திருக்கிற எல்லா ஆசிரியர்களையும் ஆண்டவராக இசுவின் திருப்பெயராலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நான் பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உம் கட்டளைகளில் நான் மகிழ்ச்சி உறுகிறேன் அவற்றை பெரிதும் விரும்புகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் இந்த நாளில் ஆண்டவர் இந்த ஆசிரிய தினத்தன்று பெரிய காரியங்களை ஆசிரியர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவராகியேசுவின் திருப்பெயரால் நான் உங்களை வரவேற்கிறேன் இதனாலும் திருச்சபை இரண்டு முக்கிய பணிகளையும் செய்கிறது என்பதை நான் சொல்லக்குள்ள ஆசைப்படுகின்றேன் ஒன்று சமய பணி செய்கிறது திருச்சபை மற்றொன்று சமூக பணியையும் செய்கின்றது சமய பணியும் சமூக பணியும் இரண்டு பணியையும் திருச்சபை இரண்டு கண்கள் என்று நாம் அழைக்கலாம் சமூக பணி பார்க்கின்ற பொழுது கல்வி பணி செய்கின்றது மருத்துவ பணி செய்கின்றது விடுதலை பணி செய்கின்றது இதை மாதிரி முக்கியமான பணிகளிலே அவர்கள் செய்கின்றார்கள் இன்றைக்கு கல்வி ஞாயிறு மற்றும் ஆசிரியர்கள் தினமாக இன்றை கடைபிடித்து வருகின்ற இந்த நாட்களை நாம் ஆசிரியர்களை கனம் பண்ணும் வகையில் சிலர் மலர் கொடுத்து பரிசுகளை கொடுத்து மரியாதை செலுத்தி செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அவர்களுக்கு நல்ல செய்திகளை அனுப்பி வாழ்த்துதல் சொல்லி அந்த ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்கள் திருச்சபையில் ஆசிரியர்கள் இருப்பார் என்று சொன்னால் அவர்களை எழுந்து நிற்க சொல்லி அவர்களை கணம் பண்ணி திருச்சபையில் அப்படி போற்றுவார்கள் கல்விப்பணி மற்றும் ஆசிரியர் தினம் பற்றிய சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் திருச்சபையில் பணி இந்த தென்னிந்திய திருச்சபையில் கல்வி பணி அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது அது மாத்திரமல்ல இந்த தென்னிந்திய திருச்சபை கல்வி பணியில் மிகவும் ஆர்வம் காட்டினபடினால்தான் இன்றைக்கு சமுதாயங்கள் முன்னேறி கொண்டிருக்கிற அந்த சூழலை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது எனக்கு கண்மண தேவனுடைய பிள்ளைகளே தென்னிந்திய திருச்சபை அதிக முக்கிய பங்கு கல்வி பணிக்கு அளித்திருக்கிறது என்பதை நான் பார்க்க முடியும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மற்றும் தொழிற்கல்வி மற்றும் மருத்துவக் கல்வி போன்றவைகளை உருவாக்கி ஊக்கமளித்து சமூகத்தில் மாபெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது திருச்சபைகள் திருச்சபை வரலாற்றில் அர்ப்பணியாளர்கள் மற்றும் கல்வி பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமூகத்தில் காணப்படுகின்ற மூட பழக்க வழக்கங்களை படியாகவும் விடுதலை உணர்வை தூண்டி எழுப்புவதற்கும் உறுதுணையாக இந்த கல்வி பணி இருக்கின்றது சமூக அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு கல்வி தேவை என்பது மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இந்த கல்விதான் ஆகவே அர்ப்பணியாளர்கள் இந்த கல்வி பணியை இன்றைக்கு நமக்கு கொண்டு வந்தார்கள் அர் அர்ப்பணியாளர்களின் கல்வி பணி நவீன இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடிகோளாக அமைகின்றது என்று நாம் பார்க்கின்றோம் அந்த அர்ப்பணியாளர்கள் நம் மத்தியில் வந்ததுனால வளர்ச்சி பெறுகின்றது கல்வியினால் வாழ்வில் மாற்றம் உண்டாது உண்டானது சமூக மாற்றங்கள் உண்டானது வாழ்க்கை தரங்கள் கிராமங்களிலும் பட்டணங்களிலும் வாழ்க்கை தரங்கள் மேனோங்கி நிற்பதற்கு இந்த கல்வி மிகுந்த அவசியமாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம் ரெண்டாவது ஆசிரியரும் ஆன்மீகமும் ஆசிரியரும் ஆன்மீகமும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆசிரியர் பணி என்பது மிகவும் அறப்பணி என்று சொல்வார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்ற மூலமொழிகளை நாம் கேட்டிருப்போம் ஆசிரியர் பணியில் ஆன்மீகத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த மாதா பிதா குரு தெய்வம் இது சான்றாக இருக்கின்றது முதல்ல ஆசிரியர்கள் யார் என்று பார்த்தால் பெற்றோர்கள் தான் ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள் குழந்தைகளுக்கு பெற்றோர் குழந்தைகள் முதன் முதலாக ஆசிரியர்களாக அவர்கள் பெற்றோர்கள் திகழ்கின்றார்கள் குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து தான் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக பண்புகள் குண இயல்புகள் ஆன்மீக ஆன்மீகங்கள் மற்றும் முன்மாதிரிகளை கற்றுக்கொள்கின்றார்கள் பெற்றோருடைய அன்பும் ஒப்படைப்பும் தான் பக்தி நெறியையும் முன்மாதிரியான வாழ்க்கை முறையையும் பிற்காலத்தில் குழந்தைகளின் வாழ்வுக்கு நெறியாக மாறிவிடுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம் எனக்கு அன்பன தேவனுடைய பிள்ளைகளே பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்ட குழந்தைகள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள அவர்கள் ஆசிரியரிடம் அனுப்பப்படுகிறார்கள் அனுப்பப்படுகிறார்கள் ஆசிரியர்கள் கல்வி அறிவை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் மற்றும் ஆசிரியர்கள் ஒழுக்க நெறிகளையும் பண்பாடு கலாச்சாரம் நல்ல முன்மாதிரிகளையும் முன்மாதிரியையும் அங்கே அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் கல்வி வாழ்வு நெறி நெறிகளை கற்றுக் கொடுக்கின்றார் வருங்கால சமூக சமுதாயத்திற்குரிய வாழ்க்கை நெறிகளை அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல தங்களிடமிருந்து கற்றுக்கொண்டவையை மாணவர்கள் சமூகத்திலும் திருச்சபையிலும் உலகிலும் உயர்ந்த இடத்தில் இருப்பதை அவர்கள் கேள்விப்படுகின்ற பொழுது ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் ஒரு ஆசிரியர் இடத்துல ஒரு மாணவர் நல்ல படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியாக மாறுகின்ற பொழுது ஆசிரியர்களுடைய இருதயங்கள் மகிழ்கின்ற அதே போல தான் தங்களுக்கு மன நிறைவை அது ஏற்படுத்துகின்றது ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மாணவர்கள் அவர்களிடம் படிக்கிற மாணவர்கள் நல்ல உயர்வில் இருக்கின்ற பொழுது அவருடைய மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது அவர்கள் சான்று பகர்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே ஆசிரியர்கள் ஆண்மை மிக்கவர்களாகவும் முன்மாதிரிகளாகவும் புதிய தலைமுறைக்கு முன்னோடிகளாகவும் இருக்கிறார்கள் மதிப்பு இந்த உலகத்தில் வருவதற்காக அவர்கள் பாடுபடுகின்றார்கள் ஆசிரியர்கள் ஆன்மீகமானவர்கள் என்றும் அழைக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியான ஒரு ஒப்படைப்புள்ள குற்றமற்ற நேர்மையான தூய்மையான நீதியுள்ள ஆசிரியர் என்பதையும் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவரின் அறிவுரைகள் என்னவென்றால் ஆன்மீக போதனைகள் புதிய சமூக சமுதாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் எல்லாருக்கும் நல்ல கற்றுக் கொடுத்தார் நல்ல போதனை செய்தார் ஆசிரியருக்கெல்லாம் தலைவர் ஆண்டு இயேசு கிறிஸ்து அவரை தான் நல்லாசிரியராக விளங்கினார் அவரின் பணியை தொடர்ந்து செய்கின்ற பொழுது அவர் பணியை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பணியிலே நல்ல ஒரு நிறைவு ஒரு பணியிலே ஒரு நல்ல முழுமையான ஆசீர்வாதம் பணியிலே நல்ல ஒரு ஆன்மீக வாழ்வு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளைகளே ஆசிரியர்கள் மூலமாக நாம் அறிவுகளை சமுதாயத்தின் முன்னேற்றங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதுபோல கல்வியும் இந்த உலகத்தில் மிகவும் அவசியமாக இருக்கின்றது கல்வியும் பயன்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருக்கின்ற சிறப்பாக மாற வேண்டும் முதல்ல நாம் பார்த்தோம் என்ன செய்தோம் திருச்சபை கல்விப் பணியை செய்தது ஆசிரியர்கள் ஆன்மீக பணியையும் கல்வி பணியும் செய்தார்கள் கல்வி பயின் பணி என்பது இந்த சமுதாயத்திற்கு பயன்பாடாக காணப்படுகின்றது கல்வி கற்பதினால் கல்வி முழுமையடைந்து விட்டது என்று நாம் கூற முடியாது மாறாக கல்வியினால் ஏற்படும் பயன்பாட்டினால் அடிப்படையில் மட்டும் கல்வி முழுமையடைய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது இன்னும் எத்தனையோ மாவட்டங்களில் எத்தனையோ மாநிலங்களில் எழுத்தறிவும் இல்லாமல் இன்னும் படிப்பறிவு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கும் கல்வி முழு பயன் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்த கல்வியின் சிறப்பம்சமாக காணப்படுகின்றது கல்வி கற்பதின் வாயிலாக தான் தனி மனிதனுடைய வாழ்க்கை சமூகத்திலும் சமுதாயத்திலும் சமயத்திலும் வளர்ந்தோங்க செய்கின்றது அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு மோசை மூலமாக அறிவிக்கப்பட்ட போதுதான் அங்கே விடுதலை உண்டானது அதே போலதான் கல்வி ஒரு மனிதனுடைய வாழ்வில் வந்துவிட்டால் அவன் தனிப்பட்ட வாழ்க்கை மாறிவிடும் சமுதாயமாக மாறிவிடும் இந்த சமூகமாக மாறிவிடும் மக்களின் வாழ்க்கை நிறைகள் வாழ்க்கை நெறிகள் மாறிவிடும் மக்களின் வாழ்க்கை முறைகள் மிகவும் சிறப்பானதாக இந்த சமுதாயத்திலே மாறிவிடும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமில்லை எனக்கு அன்பான உடனே சமூகத்தில் மறைந்திருக்கும் பழமைவாதங்கள் அடிமைத்தனங்கள் தூய்மைக்கேடு பிரிவினைகள் பயங்கரவாதங்கள் பிரிவினை வாதங்கள் அது மாத்திரமல்ல பிரிவினைவாதங்கள் பிரித்தாளும் சூழ்ச்சிகள் பெண் அடிமைத்தனம் சாதி அடிமைத்தனம் அனைத்தும் அடியோடு அகன்று விட வேண்டும் என்று சொன்னால் கல்வி மிகவும் முக்கியமாக இருக்கின்றது ஆகவே கொடுமைகள் மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது மக்களிடையே இருக்கும் கல்வி கற்க முடியாத சூழல் மாறி கல்வி கற்று பின்பு பயன்பாடுகள் இன்று மக்கள் தரம் உயர்த்தப்படுகின்ற ஒரு காரியம் கல்வி பயன்படுத்தப்பட வேண்டும் கல்வி இலவசமாக கொடுக்கப்பட வேண்டும் அதே தான் கல்வி எல்லோருக்கும் இலவசம் என்று சொல்லி முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் கல்வியை எல்லா இடத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் மிகவும் பாடுபட்டார் கல்வியிலே முன்னேற்றம் வர வேண்டும் என்று நினைத்தார் அங்கே கல்வியிலே எல்லாரும் கற்று தேர வேண்டும் என்று நினைத்தார் ஒரு தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கல்வி அவசியம் என்பதற்காக கல்வி கூடங்களை ஆங்காங்கு அமைத்தார் அநேக கல்வியிலே கொடுத்தார் அது மாத்திரமல்ல மண் மதிய உணவு திட்டத்தையும் அவர் கொண்டு வந்து இந்த கல்விக்கு அரும்பாடுபட்டவர் காமராஜர் என்பதையும் நாம் அதிலே நாம் பார்க்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே கல்விதான் ஒரு சமுதாயத்தை உயர்த்தும் கல்விதான் ஒரு குடும்பத்தை உயர்த்தும் கல்விதான் பெரிய மாற்றத்தை சுயநலத்தை வெறுக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை மனிதன் சுயத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த கல்வி ரொம்ப அவசியமாக இருக்கின்றது முழு விடுதலை வாழ்வில் அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்வியின் தன்மை இன்றைக்கு நமக்கு அவசியமாக இருக்கின்றது என அன்பானவர்களே நீங்கள் கல்வி இருந்தால்தான் எல்லா துறைகளிலும் முன்னேற முடியும் எல்லா சமயங்களிலும் எல்லா சமூகத்திலும் சமுதாயத்திலும் சுயத்தை நிலைநாட்ட முடியும் கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பார்க்கிறோம் ஆகவே கல்வி கொடுத்த ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் கல்வி கற்ற நாம் நம்முடைய தரத்தை உயர்த்த வேண்டும் மற்றவர்களும் கல்வி கற்பதற்கான வழிமுறைகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஏழை எளிய மக்கள் கல்வியறிவு இல்லாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் நேயம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் கல்வி கொடுக்கிற நல்ல ஆசிரியர்களாய் நல்ல பண்புள்ளவர்களாய் வாழ அழைக்கப்படுகின்றோம் அது மாத்திரமல்ல இளைஞர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கு நாம் பாடுபட வேண்டும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது கல்வியினால்தான் பண்பாடு சமத்துவம் நேர்மை நீதி அன்பு இரக்கம் கரிசனை பணிவிடைகள் உயர்ந்த நோக்கம் மதிப்பீடுகள் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம் எனக்கு அன்பானவர்களே கல்வி வரும்போதுதான் மனிதனுடைய பண்பு உயரும் ஏற்ற தாழ்வுகள் இருக்காது சுரண்டல்கள் இருக்காது ஊழல்கள் இருக்காது அன்பை வெளிப்படுத்துகிற திறனை நாம் கொண்டு வர வேண்டும் எல்லாரையும் மனிதனாக மதிக்கும் பண்பு வர வேண்டும் கல்வியினால் அறிவும் விவேகமும் பகுத்தறிவும் அது மாத்திரமல்ல பண்பாடும் குண இயல்புகளும் சிறப்பானதாக செயல்பட வேண்டும் கல்வி மற்றும் செல்வத்தை கொடுக்கும் கல்விதான் இயந்திரம் இல்லை கல்வியை இயந்திரத்தின் மூலமாக இன்றைக்கு கற்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல நாம் மற்றவர்களுக்கு கல்வியை கொடுக்கின்றவர்களாக அது மாத்திரமல்ல திருமறை போதிக்கும் கல்வி கடவுளுக்கு அஞ்சு வாழ்வதே முறையான கல்வி என்று நாம் பார்க்கணும் ஞானத்திற்கு புத்தி கூர்மையும் பகுத்தறிவும் அது மாத்திரமல்ல பண்பும் இருக்கிறது ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நாம் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் ஆசிரியர்களை மாணவர்கள் மதித்து நடக்க வேண்டும் படித்த மாணவர்கள் இந்த உலகத்திற்குள் செல்கின்ற பொழுது உகந்த கல்வியை நாம் கற்ற கல்வி இந்த சமூகத்துக்கும் சமுதாயத்திற்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நாம் கொடுக்கிறவர்களாக பணியிலே நாம் சிறந்து விளங்கி எந்த ஒரு பண்பாடும் சம சம மதிப்பும் எல்லாருக்கும் கொடுக்கின்ற நல்ல ஒரு ஆசிரியராக வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வராக எனக்கு அன்பானவர்களே கடவுள் நமக்கு கொடுத்த இந்த ஆசிரிய பணிக்காக மாணவர்களுக்காக அது இந்த சமூக உயர்வுக்காக பாடுபடுகிற ஆசிரியர்களை மதிப்போம் நமக்கு ஆசிரிய பணியை கற்றுக் கொடுத்த ஆண்டவரை மதிப்போம் போதகத்தில் திகழ்ந்து விளங்கின இயேசு கிறிஸ்துவை நாம் அவருடைய அடிச்சுவடு அவர் போதித்தார் சீசர்கள் போதித்தார் அநேக மக்களுடைய வாழ்விலே கல்வியை கற்றுக்கொள்வது போல எளிய முறையை வைத்து கற்றுக் கொடுத்தார் அதே போல நாம் எல்லா மாணவர்களுக்கும் நல்ல பண்புகளை கற்றுக் கொடுப்போம் நல்ல ஆசிரியராக இன்னும் திகழ்வோம் ஆண்டவர் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய கல்வி பணியையும் இந்த தின ஆசிரியர் தினத்தண்டு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் என்ப என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக இருப்பேன் என்று சொன்னால் உங்கள் கையில் படிக்கிற மாணவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார்களா சமுதாயத்தில் நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கிறார்களா சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தையும் சமூகத்தில் நல்ல மாற்றத்தையும் சமயப்பணியிலே கர்த்தருக்கேற்ற பிரியமாய் நடக்கிறார்களா என்பதை கண்காணிக்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஆசிரியர் பணியையும் ஆசிரியர் கற்றுக் கொடுத்த அந்த ஒழுக்க நெறிகளையும் பின்பற்றி நடக்கின்ற பொழுது இந்த சமுதாயம் சமூகம் நல்ல ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சமூகமாய் கல்வியறிவு பெற்ற சமூகமாய் வளர்ந்து பிறக ஆவியானவர் கிருபை செய்வாராக ஆமேன் ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம் எனக்கு அன்பான அன்பின் நல்ல பிதாவே இந்த ஆசிரியர் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த கல்வி பணிக்காக ஸ்தோத்திரம் ஆசிரியத்தின தண்டு எத்தனையோ ஆசிரியர்கள் மாணவர்களை இந்த சமுதாயத்தில் சமூகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆண்டவரே எல்லா ஆசிரியர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அவர்கள் கற்றுக் கொடுத்த நல்ல ஒழுக்க நெறிகள் பண்புகளுக்காக உம்மை தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நல்ல ஆன்மீகத்தையும் நல்ல அறிவுத்திறன்களையும் ஆண்டவரை மாணவர்களுக்கு அழித்து இந்த சமூகத்தையும் சமுதாயத்தையும் உயர்த்தின ஆசிரியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் பெண் ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் தொழில்துறை ஆசிரியர்கள் இன்னும் யார் யார் ஆசிரியர் பணி செய்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசிர்வதி வேண்டும் என்று சொபிக்கிறோம் ஆசிரியர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கற்றுக்கொண்ட மாணவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே எதிர்காலத்தில் நல்ல ஆண்டவரே பதவி உயர்வுகளை கொடுத்து மேன்மைப்படுத்தி இரள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம் அண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு நீ கல்வி கொடுத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த கல்வியை நாங்கள் ஒழுக்கத்துடன் பண்புடன் பயன்படுத்தவும் அண்டவரே சமத்துவ சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கவும் ஆவியானவர் கிருபை செய்தல வேண்டும் என்று சொமிக்கிறோம் இந்த பரிசுத்த இந்த ஆசிரியர் தினத்தண்டு இந்த பரிசுத்த நாளில் ஒவ்வொரு ஆசிரியர் மகிழ் உள்ளங்களும் மகிழ்ச்சியடைய கிருபி செய்யும் நான் கற்றுக் கொடுத்த மாணவன் பெரிய அதிகாரியாக பெரிய 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 ஆபிசஸாக இருக்கிறார்கள் என்று சொல்லி மகிழ்ந்தூரை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பக்குவப்படுத்த முடியாத சபிக்கிறோம் அவர்கள் நல்ல சுகம் ஆரோக்கியம் நன்மை தாரும் அண்டவரை கிருபை தாரும் இரக்கம் தாரும் அவர்கள் கையில் படித்த எல்லா மாணவர்களையும் கர்த்தர் ஆசிர்வதியும் எல்லா மாணவர்களும் அநேக அண்டவரை கல்வியாளர்களை கல்வி கற்கிற அநேக மாணவ மாணவிகளை உருவாக்க ஆண்டவரை உதவி செய்தல் வேண்டும் என்று சபிக்கிறோம் அண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அண்டபரே கல்வியில் சிறந்து விளங்கவும் இயேசுவைப் போல நல்ல போதகர்களாக இயேசுவைப் போல நல்ல ராசிரியராக நாங்களும் திகழவும் ஆவியானவர் கிருபை செதல வேண்டும் என்று சுவிக்கிறோம் ஆசிரியும் இந்த நாள் முழுவதும் பிரசன்னம் என்னோடும் எங்கள் சபை மக்களோடும் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சுபிக்கிறோம் காத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆராதனையிலே அண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்விலும் நன்மையும் ஆசீர்வாதமுடைய பிள்ளைகளுக்கு கூட இருந்து வழிநடத்தி காப்பாற்றி பாதுகாத்து பராமரித்து போசித்தொல்ல வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை நம்முடைய கர்த்தராக இயேசு நுக்கிருபையும் பிதாவாகி தேவண்டியன்பு பருசுன்றாக்கி நம்மளோடும் விசேஷமா ஆசிரியர் தினத்தண்டு ஆசிரியரோடும் மாணவர்களோடும் கற்றுக் கொடுத்த இல்ல ஆசிரியரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக ஆமைன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் மூலமே அவருடைய பருநாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமைன் அமைன் காட் பிளஸ் யூ ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் கர்த்தருவங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்